வெல்கம் டு அபிநந்தன் அகாடமிக் மைடியர் ஸ்டூடெண்ட்ஸ் நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர் தமிழரசு ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன சார் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த மைனர் அண்டு கோஃபேக்டர் டாபிக் இவர் என்சிஆர்டி புக்கில் எக்ஸைஸ் ஃபோர் பாயிண்ட் ஃபோர் இந்த எக்ஸைஸ் ஃபோர் பாயிண்ட் ஃபோரில் பார்த்தீங்கன்னா இது ப்ரீவியஸாக இந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி டூ வீடியோஸ் போட்டிருப்பேன் வாட்ஸ்அப் ஆஃப் மைனர்னால் என்ன ஒரு வீடியோவில் கான்செப்ட் நெக்ஸ்ட்டு கோஃபேக்டர்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் போட்டிருப்பேன் நெக்ஸ்ட்டு இப்போ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் சார்னா இந்த மைனர் அண்ட் கோஃபேக்டர் டாப்பிக்கை பேஸ் பண்ணியிருக்கேன் இம்பார்ட்டண்ட் ரிசல்ட் த்ரீ இம்பார்ட்டண்ட் ரிசல்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இது பார்த்தீங்கன்னா அதிகமாக உனக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் ப்ளஸ் காம்படேட்டிவ் எக்ஸாம் ஓரியண்ட்டாக போகும்போது இந்த த்ரீ பாயிண்ட்ஸ் வந்து அதிகமாக ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும் திஸ் எ இம்பார்ட்டன்ட் டாபிக் ஓகே ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ இப்போ இந்த நம்ம டாப்பிக்கே பார்க்கலாம் ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுற விதம் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னுடைய சேனலில் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் வாட்ஸ் அ கொஷின் அப்படின்னு பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன் நோட்டில் ஃபர்ஸ்ட்டு ஒன்று என்ன சார் சொல்கிறாங்கன்னா லெட் ஏபி த ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஓகே லெட் ஏ பி த ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் என் ஏன்ற ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இருக்குது அந்த மேட்ரிக்ஸோட ஆர்டர் வந்து என்ன ஓகே இப்போ என்ன கொஷின் பாருங்கிறது தென் அப்படிச்சுன்னா தென்

ஸோ அப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லி இந்த டெஃபினேஷன் மீனிங் சொல்கிறேன் பாருங்கள் ஹியர் ஒரு மேட்ரிக்ஸ் ஓகே ஆர்டர் பார்த்தீங்கன்னா த்ரீ க்ராஸ் த்ரீ ஒரு மேட்ரிக்ஸ் ஆர் எங்கள் கிவன் பண்ணால் என் க்ராஸ் எனக்கு நான் த்ரீ க்ராஸ் த்ரீ ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிட்டேன் இப்போ இந்த ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் நம்ம கோஃபேக்டர் கண்டுபிடிக்கணும் த டெஃபனேஷன் கோஃபேக்டர் பார்த்தீங்கன்னா சிஐஜே கோஃபேக்டர் நோட்டேஷன் யூஸ் பண்ணியிருப்பேன் தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் ஹோல் பவர் ஐ ப்ளஸ் ஜே

AGAIN A33. த்ரீ த்ரீ அப்படின்னு நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஓகே ஸோ அப்போ ஃபஸ்ட்டு எலமெண்ட்டு ஏ ஒன் ஒன்றுக்கு எலமெண்டுக்கு கோஃபேக்டர் வேல்யூ என்ன நோட்டேஷன் சொல்லியிருக்கேன் சி ஒன் ஒன் சிம்லர்லி ஏ ஒன் டூ அந்த எலமெண்ட்டுக்கு என்ன பண்ணுவேன் சி ஒன் டூ அகெயின் பார்த்தீங்கன்னா ஏ ஒன் த்ரீக்கு சி அப்படியே எக்ஸட்ரா பண்ணிக்கிட்டே இருக்கலாமா ஸோ இப்போ இது ஜென்ரல் ஃபார்மேட்னால் என்ன பண்ணிட்டேன் ஸோ கியர் மேட்ரிக்ஸ் ஏ ஒன் ஒன்ற ஒரு மேட்ரிக்ஸு இந்த மேட்ரிக்ஸுக்குற எலமெண்ட்ஸுக்கெல்லாம் கோஃபேக்டர் என்ன பண்ணிக்கிறேன் சி ஒன் ஒன் சி ஒன் டூ நான் எப்படி எடுத்துக்கிறேன் அண்டர்ஸ்ட் மீனிங் ஏ ஒன் ஒன்னோடய கோஃபேக்டர் எலமெண்ட்டாக இதெல்லாம் கிடைக்கும் ஸோ இதோடய நொட்டேஷன் பார்த்தீங்கன்னா சி ஒன் ஒன் ஸோ அதனால் கியர் சி ஒன் ஒன் செகண்ட் ஏ ஒன் டூக்கு எலமெண்டுக்கு கோஃபேக்டர் பார்த்தீங்கன்னா சி ஒன் டூ ஏ ஒன் த்ரீ எலமென்ட்டுக்கு கோஃபேக்ட்ருனா சி ஒன் த்ரீ அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிறேன் ஸோ அப்படியே டெட்டாக எடுத்துக்கிறேன் தட் இஸ் எ மீனிங்காக வாட்ஸ்அப் வேலி கோஃபேக்டர் தட் இஸ் இயோட வேல்யூ யூ அண்டர்ஸ்டாண்ட் மீனிங் ஓகே இப்போ என்ன சார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹியர் இப்போ ஸ்கொயர் மேட்ரிக்ஸு இதோட கோஃபேக்டரை கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ இங்கே சம்முக்கு கண்டிஷன் பாருங்கள் சம் ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப் எனி ரோ அண்ட் எனி எனி ரோ ஆர் காலம் ஸோ இப்போ ஹியர் பார்த்தீங்கன்னா ஆர் ஒன் ஓகே ஆர் ஒன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர் டூ ஹியர் பார்த்தீங்கன்னா ஆர் த்ரீ சிம்லர் கேஸ் எதுலேயும் பார்த்தீங்கன்னா ஆர் ஒன் ஆர் டூ ஆர் த்ரீ தெட் இஸ் ரோ த்ரீ இப்போ என்ன R1, ஆர் ஒன்று மேட்ரிக்ஸோட எலமெண்ட்டு ஆர் ஒன்னும் கோஃபேக்டரோட எலமெண்ட்டு சி ஒன் சி டூ சி த்ரீ ஓகே இது ரெண்டையும் அதாவது இங்கே இருக்க மேட்ரிக்ஸில் ஆர் ஒன்று அதே மாதிரி இங்கே என்ன பண்ணால் கோஃபேக்டர் மேட்ரிக்ஸோட காலம் ஆர் ஒன் தட் ரோ ஒன்று இங்கேயும் ரோ ஒன்று எடுத்தினா அங்கேயும் ரோ ஒன் இந்த ரெண்டு எலமெண்டை ப்ராடக்ட் பண்ணால் ஈக்குவலிட்டி எனக்கு என்ன வரும் டிடெர்மெண்ட் ஆஃப் ஏவர் அதான் டேட்டா ஓகே ஸோ அப்போ ஹியர் ஆர் ஒன்று யூஸ் பண்ணால் ஏ ஒன் ஒன் அகெயின் சி ஒன் ஒன் ப்ளஸ் ஏ ஒன் டூ ஈக்குவல் டு சி ஒன் டூ நெக்ஸ்ட்டு ஏ ஒன் த்ரீ சீக்குவல் டு சி ஒன் த்ரீ ஸோ அப்போ ஹியர் இருக்குது ஆர் ஒன்னையும் ஹியர் இருக்குது ஆர் ஒன் ரெண்டு ப்ராடக்ட் பண்ணோன்னா ஈக்குவாலிட்டி என்ன வரும் எனக்குன்னா டிடெர்மெண்ட் ஆஃப் ஏவர் திஸ் ஆர் டேட்டா ஓகே

சப்போஸ் சார் இது ஆர் ஒண்ணு சூட் ஆகுமா நோ ப்ராப்ளம் இங்கே இருக்க மேட்ரிக்ஸ் ஆர் டூ எடுத்தினாக்கா ஹியர் ஆல்சோ ஆர் டூக்கும் ஆகும் வாட்ஸ் அ மீனிங் ஏ டூ ஒன்னாக இருந்துச்சுன்னா ஹியர் பார்த்தீங்கன்னா சி டூ ஒன்னு ப்ளஸ் ஏ டூ டூ ஆயிருந்துன்னா அகெயின் சி டூ டூக்கும் ப்ளஸ் ஏ டூ த்ரீ ஆரம்பிச்சுன்னா சி டூ த்ரீக்கும் இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா டெடர்மெண்ட் ஆஃப் ஏ ஓகே ஆர் டூ எடுத்தாலும் இங்கேயே ஆர் டூ தான் எடுக்கணும் சேம் நோட் த பாயிண்ட்டு ஓகே இங்கே ஆர் டூ எடுத்தினா இங்கேயே ஆர் டூ தான் எடுக்கணும் சப்போஸ் இங்கே ஆர் த்ரீ எடுத்தினாக்கா இங்கே என்ன பண்ணால் ஆர் த்ரீ தான் எடுக்கணும் மாற்றி சூஸ் பண்ணக்கூடாது மீனிங் ஓகே எனி ரோ அதே கரஸ்பாண்டிங் வித் தி கோஃபேக்ட் இங்கே என்ன ரோவை எடுக்கிறையோ ஆர் ஒன்றுன்னு மேட்ரிக்ஸில் ஆறு ஒன்றுன்னு எடுத்து கேட்கும் கோஃபேக்ட்லேயே ஆர் ஒன்று மேட்ரிக்ஸ் இது ரோவைத்தையும் எடுக்கணும் ஓகே மாற்றி சூஸ் பண்ணக்கூடாது அது என்னங்க மீனிங் ஓகே நெக்ஸ்ட் அகெயின் அனதர் ஃபார்மேட்டு நெக்ஸ்ட் என்ன செய்வான்னா சார் இது ரோவுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகுமா நோ ப்ராப்ளம் காலத்துக்கும் யூஸ் ஆகும் ஸோ பட் இட்மெண்ட் ஆஃப் ஏஸ் ஈக்குவல் இங்கே நான் காலம் ஒன்று சூஸ் பண்ணால் அகெயின் சேம் காலம் ஒன்று சூஸ் பண்ணோம் வாட்ட மீனிங் ஏ ஒன் ஒன் சூஸ் பண்ணால் சி ஒன் ஒன் நெக்ஸ்ட்டு ஏ டூ ஒன் சூஸ் பண்ணால் சி டூ ஒன் நெக்ஸ்ட்டு ப்ளஸ் ஏ த்ரீ ஒன்று சூஸ் பண்ணால் சி த்ரீ ஒன் அவ்வளோதான் ஏ அண்டர்ஸ்டாண்ட் மீனிங் ஸோ இங்கே என்ன சூஸ் பண்ணால் அதே மாதிரி தான் வரும் ஓகே ஸோ அப்போ ஒரு எக்ஸாம்பிள் பாருங்களேன் கேன் ஒரு மேட்ரிக்ஸ் ஓகே ஏண்ட ஒரு மேட்ரிக்ஸு இந்த மேட்ரிக்ஸ் பேசிக்கை நான் டிட்டர்மென்ட் கண்டுபிடிச்சுன்னா நார்மல் நம்ம டிடர்மென்ட் கண்டுபிடிப்போம் இல்லையா அது சீஸில் டிடெர்மன் கண்டுபிடிச்சினா டிட்டர்மென்ட் வேல்யூஸ் ஈக்குவல் டு டென் ஓகே இப்போ இந்த மேட்ரிக்ஸ் நம்ம கோஃபேக்டர் கண்டுபிடித்திருந்தோம் இல்லையா ஆல்ரெடி ப்ரீவியஸ் பீடியோ நான் சொல்லியிருப்பேன் கோஃபேக்டர் எப்படி கண்டுபிடிக்கிட்டு ஸோ அப்போ அந்த மேட்ரிக்ஸில் ஃபார்ம்மன் படி நான் கான்செப்ட்னால் ஸ்டேட்டாக வந்துவிட்டேன் கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் எழுதிட்டேன் ஓகே இப்போ இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குன்னா கோஃபேக்டர் ப்ரீவியஸ் வீடியோ பாருங்க ஹவு டு ஃபைண்ட் கோ கோஃக்டரை கண்டுபிடிக்க நான் சொல்லி கொடுத்துருப்பேன் ஸோ அப்போ ஹியர் கோஃபேக்ட்ரு தெரிஞ்சு இப்போ நான் என்ன பண்ணேன் கரெக்டாக இப்போ டிடர்மெண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கலாமா ஸோ ஹியர் இருக்க ஆர் ஒன்னு நெக்ஸ்ட்டு ஹியர் சி இங்கே இருக்க ஆர் ஒன் ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணலாமா ப்ராடக்ட் பண்ணி பாருங்கள் ஒன் இன்ட்டு ஃபோர் அகெய்ன் மைனஸ் ஒன் இன்ட்டு மைனஸ் ஃபைவ் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஒன் இன்ட்டு ஒன் ஸோ அப்போ ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணுங்க ஃபோர் ப்ளஸ் ஃபைவ் ஓகே ப்ளஸ் ஒன் எக்ஸாக்டாக இஸ் ஈக்குவல் டுடெர்மெண்ட் ஆஃப் ஏ போட வேலை டென்னு கரெக்டாக கிடைக்குதா ஓகே அதுதான் திஸ் அ ப்ராப்பர்ட்டி ஓகே சேம் செகண்ட் ரோ கூட செக் பண்ணி பாருங்கள் டிடெர்மினி ஏ சீக்வல்ட்டு வாட்ஸ் செகண்ட் ரோ ஹியர் டூ அகெயின் இதை ஃபார்ம் பண்ணால் டூ நெக்ஸ்ட்டு ப்ளஸ் ஒன்னு ஹியர் ஜீரோ அகைன் நெக்ஸ்ட்டு மைனஸ் த்ரீ ஹியர் மைனஸ் டூ இது ரெண்டு ஃபார்ம் பண்ணால் ஃபோரு ப்ளஸ் சிக்ஸு சீக்வல்ட்டு டென்னு வந்துச்சுங்களா சிம்லர் கேஸ் காலம் ப்ராடக்ட் பண்ணிக்க இதுதான் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஓகே யூ அண்டர்ஸ்ட் ஸோ அப்போ ஒரு மேட்ரிக்ஸு அதோடய கோஃபேக்டர் எலமெண்ட் அதில் இருக்க இப்போ இங்கே இருக்க சேம் ரோ ஓகே சேம் ரோவோட எலமெண்ட்டும் மேட்ரிக்ஸோட எலமெண்ட்டும் கோஃபேக்டரோட சேம் ரோ எலமெண்ட்டு ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணால் ஈக்குவல் ஆஃப் கி ஏக்கு வரும் அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஓகே என்கிறேன் சேம் இப்போ நிறையா பேர் இருக்கப்பா சார் இங்கே ஆறு ஒன்று எடுத்துக்கிட்டேன் அப்போ இங்கே சி இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் மேட்ரிக்ஸ் இங்கே ஆர் ஒன்று எடுத்துக்கிறேன் இங்கே வந்து என்ன பண்ணுங்க ஆர் டூ எடுத்தால் என்ன சார் வரும் மாற்றி எடுத்தால் என்ன சார் வரும் ஓகே அதை இப்போ செகண்ட் பாயிண்ட்டு இப்போ ஹியர் நான் செகண்ட் பாயிண்ட் என்ன பண்ணுங்கன்னா சேம்

இப்போ என்ன பண்ணிக்கிறேன்னா இங்கே நான் ஆர் ஒன்னு சூஸ் பண்ணிக்கிறேன் இது மேட்ரிக்ஸ் ஒன்னில் ஆர் ஒன்று நான் சூஸ் பண்ணிக்கிறேன் ரோ ஒன்று இருக்க எலமெண்ட்டு கோ ஃபேக்டரியில் ஆர் டூ எலமெண்ட்டு ஓகே கோ ஃபேக்டர் இருக்கலாம் ஆர் டூ எலமெண்ட்டு நான் சூஸ் பண்ணிக்கிறேன் இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணால் தட் வேல்யூஸ் ஈக்குவல் டு ஜீரோ இல்கம் இப்போ ஒரு ஃபார்மட் ஏ ஒன் ஒன் சி டூ ஒன் அகெயின் ஏ ஒன் டூ சி டூ டூ அகெயின் ஏ ஒன் த்ரீ அகெயின் சி டூ த்ரீ தட்ஸ் அ வேல்யூஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஓகே சார் சேம் பே அப்போ ஹியர் ஆர் ஒன்னை சூஸ் பண்ணிட்டு ஆர் த்ரீயை சூஸ் பண்ணிணேன் என்ன சேம் அகெய்ன் ஆல்சோ ஜீரோ ஸோ அங்கே ஹியர் ஏ ஒன் ஒன் சி த்ரீ ஒன் நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ஏ ஒன் டூ சி த்ரீ டூ நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ஏ ஒன் த்ரீ அகே பார்த்தோன்னா சி த்ரீ த்ரீ இது ரெண்டையும் ப்ராடெக்ட் பண்ணேன் தட் வேல்யூஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஓகே சரி ரோ எப்படி ஃபாலோ பண்ணாலும் தட் வேல்யூஸ் ஈக்குவல் டு ஜீரோ சிம்பிள் கேஸ் காலம் பேஸ் தான் சேம் பே இப்போ காலம் பேஸை நான் ஃபார்ம் பண்ணேன் சி ஒன் காலம் எடுத்துக்கிட்டேன் ஹியர் சி டூ காலம் எடுத்துக்கிறேன் இப்போ ஹியர் யூ கட் பண்ணிணா ஏ ஒன் ஒன் ஹியர் பார்த்தா சி ஒன் டூ ஹியர் ஃபார்ம் பண்ணால் ஏ டூ ஒன் ஹியர் பார்த்தா சி டூ டூ அகெயின் ஃபார்ம் பண்ணிணா ஏ த்ரீ ஒன் நெக்ஸ்ட் சி த்ரீ டூ ஸோ இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணிணா தட் வேல் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ திட்ஸ் அ மேட்டர் ஓகே பே ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள் சேம் போன எக்ஸாம்பிள் பாருங்கள் ஹியர் மேட்ரிக்ஸ் ஏ ஹியர் அதோட மேட்ரிக்ஸ் கோ ஃபேக்டர் ஸோ இப்போ ஹியர் பார்த்தீங்கன்னா ஆர் ஒன்று நான் சூஸ் பண்ணிக்கிறேன் ஓகே இங்கே என்ன பண்ணிக்கிறேன் ஆர் டூவை கோஃபேக்டர் எலமெண்ட் வந்து ஆர் டூவை சூஸ் பண்ணிக்கிறேன் அப்படியே மாடலை சூஸ் பண்ணி பார்க்கலாமா ஹியர் ஒன் இன்ட்டு டூ ஹியர் மைனஸ் ஒன் இன்ட்டு ஜீரோ ஹியர் ப்ளஸ் ஒன் இன்ட்டு மைனஸ் டூ ஸோ இப்போ சிம்பிளே பண்ணி பாருங்களேன் அப்போ ஹியர் பார்த்தீங்கன்னா டூ மைனஸ் ஜீரோ ஹியர் மைனஸ் டூ தேர்ட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ வந்துச்சுங்களா ஸோ மேட்ரிக்ஸ் ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் மேட்ரிக்ஸில் ஆர் ஒன் கூட எலமெண்ட்டை சூஸ் பண்ணினாக்கும் கோஃபேக்டில் ஆர் ஒன்னை தவிர்த்து ரிமைனிங் ஆர் டூ ஆர் த்ரீ எந்த ஒரு எலமெண்ட்டு நான் எடுத்து ப்ராடக்ட் பண்ணி ஆட் பண்ணால் அந்த வேலை டெஃபினட்டாக ஈக்குவல் டு ஜீரோதான் வரும் ஓகே அதான் திட்ஸ் ஏ இம்பார்ட்டன் செகண்ட் ப்ராப்பர்ட்டி ஓகே நெக்ஸ்ட்டு அகெயின் தேர்டு ஒன் தேர்டு ஒன் என்ன சார் ஈகன் ப்ராப்பர்ட்டின்னு பார்த்தீங்கன்னா ஏ பி த ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் என் தென் சி இஸ் த மேட்ரிக்ஸ் ஆஃப் கோஃபேக்டர் ஆஃப் த எலமெண்ட் ஏ சீன்ற ஒரு மேட்ரிக்ஸு ஓகே அது இது கோஃபேக்டரோட ஏ ஏன்னு ஒரு சாரி ஏ வந்து ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் அந்த ஸ்கொயர் மேட்ரிக்ஸோட கோஃபேக்டர் எடுத்துனமாக்க அந்த கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் தான் என்ன சொல்லியிருக்கேன் சின்னு சொல்லிவிட்டேன் அப்போ மேட்ரிக்ஸ் ஏவோட டிடெர்மின்டுக்கும் கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் கோஃபேக்டர் மேட்ரிக்ஸோட டிடெர்மினுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்னு பார்த்தீங்கன்னா கோஃபேக்டரோட டிடெர்மினுட்டு ஈக்குவல்டு டிடெர்மினுட் ஆஃப் ஏ ஹோல் பவர் என் மைனஸ் ஒன்னுக்கு ஈக்குவலாக இருக்கும் திஸ் அ டேட்டோ ஓகே திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் ரிசல்ட் ஓகே ஹியர் எக்ஸாம்பிள் பார்க்கலாமா ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் ஏர் டிடர்மென்ட் மேட்ரிக்ஸ் ஸோ இப்போ இந்த டிடெர்மெண்ட் மேட்ரிக்ஸ் ஹியர் இதோ மேட்ரிக்ஸ் ஏண்ட ஒரு மேட்ரிக்ஸ் இப்போ இந்த மேட்ரிக்ஸ் இயற்கை நான் டிடெர்மன் கண்டுபிடிச்சிட்டேன் ஓகே ஸோ இப்போ கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் இருக்கு இல்லையா இப்போ இந்த கோஃபேக்டர் மேட்ரிக்ஸு நான் என்ன பண்ண டிட்டர்மெண்ட் கண்டுபிடிக்கணும் அப்போ கோஃபேக்டர் மேடம் டிட்டர்மெண்ட் கிடைக்கிறேன் நீ நார்மல் மெத்தட் படி கண்டுபிடிச்சேண்டா இதோட மேட்ரிக்ஸ் இதோட வேல்யூ என்னவாக வரும்னா ஹண்ட்ரட் கிடைக்கும் நார்மல் மெத்தட் படி கண்டுபிடிச்சா கோஃபேக்டர் ஆஃப் டிடெர்மெண்ட் சீக்கல்டு ஹண்ட்ரட் கண்டுபிடிக்கும் ஹண்ட்ரட் கட் ஹண்ட்ரட் கிடைக்கும் இப்போ நான் அந்த ரிசல்ட் யூஸ் பண்ணி பார்க்குறேன் கோஃபேக்டர் ஆஃப் டிடெர்மெண்டோட கோஃபேக்டர் சீக்குவல் டுடர்மெண்ட் ஆஃப் ஏவோட ஹோல் பவர் என் மைனஸ் ஒன் அப்போ ஹியர் டிடெர்மெண்ட் ஆஃப் ஏவோட வேல்யூ என்ன டென் ஓகே வாட்ஸ் ஆர்டர் கிவன் மேட்ரிக்ஸ் இஸ் த்ரீ க்ளஸ் த்ரீ ஸோ அப்போ ஹியர் பார்த்தீங்கன்னா த்ரீ மைனஸ் ஒன் தட் இஸ் ஈக்குவல் டு அப்போ டூ அப்போ டூ ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு ஹண்ட்ரட் சேமாக கிடைக்குதா திஸ் இஸ் ஏ ஓகே அப்போ ஹியர் ஒரு கோஃபேக்டர் மேட்ரிக்ஸுக்கும் டி கோபேக்டர் மேட்ரிக்ஸோட டிடெர்மெண்டுக்கும் ஒரிஜினல் மேட்ரிக்ஸோட டிடெர்மென்ட்டுக்கே என்ன ரிலேஷன்ஷிப்னா திஸ் அ கான்செப்ட் ஓகே இதை பேஸ் பண்ணி நிறைய டைம் அப்ஜெக்டிஸ் கொஸ்டினால் அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் அதிகமாக கொஷின்ஸ் இருக்கும் இப்போ என்ட்ரன்ஸ் பேஸ் பண்ணி ஒரு கொஷின் பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு இஃப் த வேல்யூ ஆஃப் தேர்ட் ஆர்டர் நோட் த பாயிண்ட்ஸ் ஓகே வேல்யூ ஆஃப் தேர்ட் ஆர்டர் டிடெர்மினுட் இஸ் லெவன் தென் த வேல்யூ ஆஃப் டிடெர்மெண்ட் ஃபார்ம்டு பை தி கோஃபேக்டர் ஓகே டிடர்மெண்ட் ஃபார்ம் பயிறு கோஃபேக்டர் அப்போ என்ன என்ன மீனிங் ஒரு மேட்ரிக்ஸோட ஓகே டிடெர்மன்ட் வேல்யூ அவ்வளவு லெவன் எந்த ஆர்டர் த்ரீ கிராஸ் த்ரீ அப்போ டிடெர்மெண்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஏ ஆர்டர் த்ரீ கிராஸ் த்ரீ மேட்ரிக்ஸுக்கு இதோட டிடெர்மன்ட் வேல்யூ என்ன லெவன் ஸோ தென் வேல்யூ ஆஃப் டிடெர்மன்ட் ஃபார்ம் தி கோஃபேக்டர் ஸோ எனக்கு கோஃபேக்டர் இந்த மேட்ரிக்ஸ் ஏலருந்து ஒரு கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் கிடைக்கும் அந்த கோஃபேக்டர் மேட்ரிக்ஸோட டிடெர்மினுட் என்ன ஓகே ஸோ அப்போ ஹியர் கோஃபேக்டர் மேட்டிக்ஸோட டிடெர்மினுட்டு என்ன ஸோ அப்போ மேட்டிக்ஸோட ஏவுக்கு கம்ப்ளீட்டாக எனக்கு எலமெண்ட் எதுவுமே தெரியாது ஆனால் அதோட டிடெர்மெண்ட் வேல்யூ தெரியும் ஸோ இது இருந்து கோஃபாக்டரோட டிடர்மெண்ட் கண்டுபிடிக்கணும் ஸோ அப்போ இந்த மாதிரி கேஸுக்குலாம் அந்த டிடர்மெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அப்போ ஹியர் டிடெர்மெண்ட் ஆஃப் ஓகே கோஃபேக்டர் டிடெர்மென்ட் சீக்கோட்டு டிடெர்மெண்ட் ஆஃப் ஏ ஹோல் பவர் என் மைனஸ் ஒன் ஸோ அப்போ ஹியர் பார்த்தீங்கன்னா லெவன் ஆடர் பார்த்திங்கன்னா த்ரீ ப்ளஸ் த்ரீ அப்போ ஹியர் த்ரீ மைனஸ் ஒன் ஸோ அப்போ ஹியர் டூ அப்போ லெவன் ஸ்கேர்னா ஒன் டுவெண்ட்டி ஒன் ஸோ அப்போ டிடெர்மெண்ட் ஆஃப் கோஃபேக்டோட வேல்யூ ஒன் டுவெண்ட்டி ஒன் இஸ் ஏ கான்செப்ட் யூ அண்ட்ஸ்டூட் சொல்கிறேன் ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ